நெக்ஸ்ட் பா எக்ஸசைஸ் 2.4 ல 7th ஒன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन பா என்னன்னு பாருங்க ஷோ தட் there are two questions இருப்பா ஃபர்ஸ்ட் ஒன் பாறேன் 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 is purely imaginary 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து purely imaginary னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படினா 19 minus 7i divided by 9 plus i the whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12 is real னு சொல்லி குடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் பியூர்லி இமேஜினரி னு சொல்லி குடுக்கணும் செகண்ட் ஒன் real னு சொல்லி எடுக்கணும் ப்ரூவ் பண்ணனும் பியூர்லி இமேஜினரினா என்ன பா மீனிங் அதாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரி அப்படினா என்ன கான்செப்ட் அதாவது z is equal to minus z bar z is equal to minus z bar அப்படினா z is a purely imaginary z equal to z bar அப்படினா z is a purely real ஓகேவா z is equal to minus z barனா z is purely imaginary z equal to z bar அப்படினா z is another purely real ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க லெட் ஃபர்ஸ்ட் சம்மருக்கு பாருங்க 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 இருக்குல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை z னு எடுத்துக்கோ அப்ப therefore z bar is equal to என்ன வரும் டோட்டலா பார் போடலாமா இங்க பாருங்க இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிட்ட என்ன இருக்கு மைனஸ் இருக்கா அப்ப தனித்தனியா பார் போடலாமா அப்ப 2 plus i root 3 the whole power 10 bar minus 2 minus i root 3 the whole power 10 bar போடலாமா அடுத்து பார ஃபர்ஸ்ட் போட்டு அடுத்து பவர் போடலாமா 2 plus i root 3 bar the whole power 10 minus 2 minus i root 3 bar the whole power 10 போடலாமா சரி பார் என்ன பார்த்தோம் காஞ்சுகேட்ட 2 plus i root 3 காஞ்சுகேட் என்ன 2 minus i root 3 அப்ப 2 minus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 காஞ்சுகேட் என்ன 2 plus i root 3 அப்ப 2 plus i root 3 the whole power 10 னா ஓகே நெக்ஸ்ட் இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நீ மைனஸ் காமன் எடுத்தா 2 plus i root 3 the whole power 10 பஸ் வந்துருமா minus 2 minus i root 3 the whole power 10 னா இப்போ பாருங்க 2 plus i root 3 the whole power 10 minus 2 minus i root 3 the whole power 10 that is என்னது z ஆ ஓகேவா அப்ப இதுக்கு z போட்டா minus z ஆயிருமா அப்ப z bar is equal to minus z z bar is equal to minus z அப்படினா z is equal to minus z bar அப்ப z is equal to minus z bar அப்படினா z is என்னது purely imaginary ஓகேவா z is equal to minus z bar அப்படினா z is another purely imaginary okay va சரி அடுத்து செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றீங்கனா 19 minus 7 i divided by 9 plus i சிம்பிளி பண்ணுங்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடர் இருந்தா அதை எப்படி சிம்பிளி பண்ணலாம் டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதனுடைய காஞ்சுகேட்டல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எடுத்துக்கலாம் மல்டிபிள் பண்ணுமா 9 plus i உடைய காஞ்சுகேட் என்ன 9 minus i அப்ப 9 minus i divided by 9 minus i இந்த 19 minus 7 i அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் 9 minus i அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணலாமா பண்ணுங்க 19 into 9 என்ன 171 19 into minus i minus 19 i minus 7 i into 9 minus 63 i minus 7 i into minus i minus minus plus i 7 i square வரும் அத i square க்கு minus 1 போட்டா minus 7 வந்துருமா நெக்ஸ்ட் 171 minus 7 that is என்னது 164 டினாமினேட்டர் பாருங்க 9 plus i 9 minus i என்னது a ib a minus ib a square plus b square போட்டா 9 square 81 1 square வந்துருமே ஓகேவா 171 minus 7 164 minus 99 minus 63 i answer minus 82 i denominator la 81 plus 1 என்னது 82 ne 164 minus 82 i la எது காமனா இருக்கு 82 காமனா இருக்கா அப்ப 2 minus i அப்ப 82 82 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடுமா அப்ப therefore 19 minus 7 i divided by 9 plus i that is என்னது 2 minus i ஆயிடுமா அடுத்து remaining 20 minus 5 i divided by 7 minus 6 i சிம்பிளி பண்ணுங்க அப்ப 7 minus 6 i வந்து டினாமினேட்டர் இருக்கு அதனோட காஞ்சுகேட்டல நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணனும் 7 minus 6 i ஓட காஞ்சுகேட் என்ன 7 plus 6 i அப்ப 7 plus 6 i divided by 7 plus 6 i இப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்க 27 sir 140 20 into 6 i plus 120 i minus 5 i into 7 minus 35 i minus 5 i into 6 i minus 30 i minus வரமா minus 30 i square வரும் அதல நீங்க i square க்கு வந்து நீங்க minus 1 போட்டா i square க்கு நீங்க minus 1 போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து நேரா plus 30 ஆயிருமா ஓகேவா டினாமினேட்டர்ல 7 minus 6 i 7 plus 6 i 7 square 49 plus 6 square 36 ஆயிருமா 140 plus 30 170 120 i minus 35 i 85 i 49 plus 36 85 நியூமரேட்டர் பாருங்க 170 plus 85 இல்ல எது பக்கம் காமனா இருக்கு 85 காமனா இருக்கா 85 85 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா சோ 2 plus i அப்ப 20 minus 5 i 7 minus 6 i வேல்யூ என்ன
டூ ப்ளஸ் ஐன ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இருக்கலாமா, செகண்ட் சம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இஜெட்னு எடுத்துக்கலாமா. இப்போ 19 - 7 - 9 + i எப்படி சிம்பிள் பண்ணிக்கணும், 2 - i சிம்பிள் பண்ணிக்கலாமா. அப்போ 2 - i இதை ஹோல் போட் 12 சொல்லி சேஞ்ச் ஆயிருமா. 20 - 5 - 7 - 6i எப்படி சிம்பிள் பண்ணிக்கணும், 2 + i சிம்பிள் பண்ணிக்கணும். அப்போ 2 + i இதை ஹோல் போவர் 12 ஆயிருமா, ஓகேவா. அப்போ தேர்ஃபோர் இஜெட் பார்னு சொல்லும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஹோலாக என்ன வந்துடும், பார் வந்துடுவோம், ஓகேவா. அடுத்து தனித்தனியாக பார் போட்டுக்கலாமா, அடுத்து பாரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து பவர் போட்டுக்கலாமா. இப்போ 2 - i பார் என்ன, 2 + i 2 + i பார் என்ன, 2 - i. அப்போ 2 + i இதை ஹோல் போவர் 12 ப்ளஸ் 2 - i இதை ஹோல் போவர் 12 30 சென்னது இஜெட்டா. அப்போ இஜெட் பார் சீக்வல் இஜெட் இதை மாற்றினா இஜெட் சீக்வல் இஜெட் பார் ஆயிருமா. அப்போ இஜெட் சீக்வல் இஜெட் பார் அப்படின்னா இம்ப்ளாயீஸ் இஜெட் இஸ் எனது பியூர்லி பியா.